நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு, இந்த தேர்வு பாஸ் பண்ணி நல்ல ஒரு டாப் ரேங்க் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய ஆட்சி பணி ஐஏஎஸ் ஆஃபீஸராக உங்களால் வந்து ஆக முடியும். இந்த பதவிக்கு போன அப்புறம் ஏதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கலெக்டர், அதுக்கடுத்து சீஃப் செக்ரட்டரி, கேபினட் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு சில பதவிகள் மட்டும்தான் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி போனால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, நிறைய வேலைகளுக்கு உங்களால் வந்து போக முடியும். நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண அப்புறம் என்னென்ன பதவிக்கெலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். எத்தனை வருடம் நீங்கள் ஒவ்வொரு பதவியிலையும் நீங்கள் வந்து இருக்கணும், அதுக்கடுத்து எப்படி இந்த ப்ரொமோஷன்லாம் இருக்கும் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்திருக்கும். ஸோ இந்த காலத்துக்குள்ள நம்ம வந்து போகலாம். நீங்கள் சிவில் சர்வீஸ் தேர்வு, யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுற, நீங்கள் ட்ரைனிங் எங்கே போவீங்க அப்படின்னா LBSNAA அப்படின்னு சொல்லக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் முசோரியில் வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு தான் நீங்கள் ட்ரைனிங் வந்து போவீங்க. நீங்கள் ட்ரைனிங்க்கு ஜாயின் ஆகிற முதல் நாள்லேருந்தே உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க, சரிங்களா? நீங்கள் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நீங்கள் போஸ்டிங் ஆகிறப்ப தான் சேலரி கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் அங்கே போஸ்ட் ஆகி ஃபஸ்ட் டே ட்ரைனிங்லேருந்தே உங்களுக்கு ஐஏஎஸ் சேலரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுலேருந்து எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் ஆனோன்னே உங்கள் முதல் மாத சேலரியாகவே உங்களுக்கு 56,100 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங் சேலரியே உங்களுக்கு இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் உங்களுக்கு ட்ரைனிங் செஷனில் நிறையா உங்களுக்கு டிடெக்ஷன்லாம் கொஞ்சம் வந்து இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு 30 to 40,000 அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அந்த களத்துக்கு வர்றப்ப, நீங்கள் வந்து வேலைக்கு ஒரு ப்ராப்பராக நீங்கள் ஒரு ஆஃபீஸராக நீங்கள் வந்து வர்றப்ப நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்க, அதாவது வேலை அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வேலை பார்க்கலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸரானீங்கன்னா மாவட்டத்தில் மட்டுமே வேலை இருக்காது, ஒன்று நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரியேட்டில் வந்து உங்களால் வேலை பார்க்க முடியும். அப்படி இல்லைனா மாவட்டத்துலேயும் உங்களால் வேலை பார்க்க முடியும், சரிங்களா? அப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டில் இருப்பீங்க, ஒரு மாநில அரசுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா என்ன வேலையில் வந்து இருப்பீங்க, மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டிங்கில் இருப்பீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அது எடுக்கிறீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இருப்பீங்க. இதுவே மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர் செக்ரட்டரி இந்த போஸ்டிங்கில் நீங்கள் வந்துருப்பீங்க. நீங்கள் மாவட்ட அளவில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த நார்த் இந்தியா சைடு சப் அதாவது SDM அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத் சைடு பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கலெக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அசிஸ்டன்ட் கலெக்டராக நீங்கள் ஸ்டார்டிங்கில், அதாவது டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கலெக்டராக உங்களுடைய அந்த ஜாப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு சேலரி அப்படின்னு பார்க்குறப்ப 56,100 ரூபாய் ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? 56,100 ரூபாய் மட்டும், இது வந்து பேசிக் பே. பேசிக் பேலேருந்து உங்களுக்கு நிறைய அலவுன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும், அதாவது டிஆர்எஸ் அலவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஏ இருக்கும், ப்ளஸ் ட்ராவலிங் அலவுன்ஸ் அது வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய அலவுன்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கும். ஹச்ஆர்ஏன்னு சொல்லக்கூடிய ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 80,000 அப்படிங்கிற உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து வரலாம், இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இது வந்து பேசிக் பே தான், பேசிக் பே தான் உங்களுக்கு 56,100 ரூபாய். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பேசிக் பே தான். இதிலேருந்து உங்களுக்கு டிஆர்எஸ் அலவுன்ஸு ப்ளஸ் ஹச்ஆர்ஏ அதுக்கடுத்து ட்ராவலிங் அலவுன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு இதுலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து வரும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சேலரி. அதுக்கடுத்து எத்தனை வருஷம் நீங்கள் இந்த போஸ்டிங்ஸில், அதாவது இந்த போஸ்டிங்கில் எடுத்தீங்கன்னா இதில் அடுத்த ப்ரொமோஷன் போகிறதுக்கு எத்தனை வருடம் நீங்கள் தோராயமாக அப்ராக்சிமேட்டாக இருப்பீங்க அப்படின்னா 1 to 4 years ஆகும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு, சரிங்களா? இப்போ உங்களுக்கு லெவல் 10 உங்களுக்கு இந்த சேலரி கொடுத்துருக்காங்க, இந்த போஸ்டிங்லாம் இருக்குது, இல்லைங்களா? லெவல் டென்னில் உங்களுக்கு அந்த போஸ்டிங் சேலரி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு அடுத்து நீங்கள் லெவல் 11 அதுக்கு வந்து வருவீங்க, பே லெவல் 11 அதுக்கு வந்து நீங்கள் வந்து வருவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் அண்டர் செக்ரட்டரியாக நீங்கள் வந்துருப்பீங்க, சரிங்களா? மத்திய அரசில் வேலை பார்க்குறப்ப அண்டர் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து டெபுட்டி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதுவே நீங்கள் மாவட்டத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறப்ப அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடிஷ்னல் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியரோட அந்த வேலைகள் எல்லாமே யார் பார்ப்பாங்க அப்படின்னா வந்து இவங்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறப்ப நிறையா பணிகள் இருக்கும், எல்லாமே ஒரே அவர்னாலேயே வந்து பார்க்க முடியாது. அந்த பதவிகளில் நிறைய வேலைகள் யார் பார்ப்பாங்க அப்படின்னா இவங்க தான் பார்ப்பாங்க, அடிஷ்னல் கலெக்டர் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் வந்து போவீங்க. இந்த வேலைக்கு போகிறப்ப உங்களுக்கு பேசிக் பே அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 67,700 ரூபாய் அப்படிங்கிற சேலரி உங்களுக்கு வந்து வந்திருக்கும். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 5 to 8 years ஆகும், இல்லைங்களா? 5 to 8 years போஸ்டிங் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் வந்து போக முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பே லெவல் 12 இந்த இடத்துக்கு வந்து வந்துருவீங்க. இந்த லெவலுக்கு வர்றப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப டெபுட்டி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போஸ்டிங்கை. இதுவே அதுக்கு இணையான போஸ்டிங் மாநில அரசில் பார்த்தீங்க
அப்படின்னா வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது துறைகளுக்கு நீங்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக வந்திருப்பீங்க. மாவட்ட அளவில் பார்க்குறப்ப நீங்கள் மாவட்ட ஆட்சியராக டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங் வந்துருவீங்க அப்படிங்கிறப்ப ஒரு மாவட்டமே யார் கண்ட்ரோலில் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய துறைகளாக இருந்தாலும் சரி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டமே யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் இவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும், கலெக்டர் கண்ட்ரோல் தான் இருக்கும் இல்லைங்களா. இதுதான் வந்து கலெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்டிங். இந்த போஸ்டிங்க்கு வர்றப்ப அவங்களுடைய பேசிக் பே அப்படிங்கிறது 78,800 ரூபாய் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 9-12 ஆண்டுகள் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக அப்படிங்கிறது ஆகும் சரிங்களா, இந்த போஸ்டிங் வந்து ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து லெவல் 13. இந்த லெவல் 13லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நிறைய செக்டார்ஸ் இருக்குது, ஏதாச்சும் செக்டார் இருக்கவங்களால டேரக்டராக அவங்கள அப்பாயின்ட் பண்ணுவாங்க, டேரக்டராக வந்து இருக்க முடியும். நீங்கள் மாநில அரசில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஸ்பெஷல் செக்ரட்டரி கம் டேரக்டராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க சரிங்களா. இதுவே டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட அளவில் இருக்கப்ப மாவட்ட ஆட்சியராகவே அந்த பதவி அப்படிங்கிறது தொடங்கும், மாவட்ட ஆட்சியராக நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். இந்த லெவலுக்கு வரப்ப அவங்களுடைய சேலரி அப்படிங்கிறது 118,500 ரூபாய் அப்படின்னு அந்த பேசிக் பே அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இதுக்கு கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னபடி டிஏ, அதுக்கடுத்து ஹச்ஆர்ஏ, அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ராவலிங் அலவுன்ஸ், அதெல்லாமே வந்து ட்ராவல் அலவுன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா 13-16 ஆண்டுகள் ஆகும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லெவல் 14. இந்த லெவல் பார்க்குறப்ப ஜாயிண்ட் செக்ரட்டரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு துறைக்கு நீங்கள் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரியாக நீங்கள் வந்துருப்பீங்க. அதுக்கடுத்து மாநில அரசில் பார்க்குறப்ப செக்ரட்டரி கம் கமிஷனராக நீங்கள் வந்துருப்பீங்க. மாநில அரசாங்கத்தில் போஸ்ட் பண்ணுறாங்கன்னா செக்ரட்டரி கம் கமிஷனர் இந்த போஸ்டிங்கில் போஸ்ட் பண்ணுவாங்க. மாவட்ட அளவில் இருக்கப்ப டிவிஷனல் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு துறைகளுக்கு அரசாங்கத்தில் நிறைய துறைகள் வந்துருக்கு, ஒரு துறைக்கு நீங்கள் அந்த டிவிஷனல் கமிஷனராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய டிவிஷன்ஸ் வந்துருக்கும், அதில் டிவிஷனல் கமிஷனராக வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த போஸ்டிங்க்கு வர்றப்ப உங்களுக்கான சேலரி அப்படிங்கிறது 144,200 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பேசிக் பே அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 16-24 ஆண்டுகள் அப்படிங்கிறது இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெவல் 15. இந்த பிளேஸ்க்கு வர்றப்ப நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அடிஷனல் செக்ரட்டரியாக நீங்கள் வந்துருப்பீங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அடிஷனல் செக்ரட்டரியாக வந்திருக்க முடியும். மாநில அரசில் பார்க்குறப்ப பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு இணையான பதவியாக மாநில அரசில் பிரின்சிபல் செக்ரட்டரியாக முதன்மை செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, முதன்மை செயலர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பதவிக்கு வந்து வந்திருப்பீங்க. இதுவே மாவட்ட நிர்வாகத்தில் பார்க்குறப்ப நீங்கள் அதே டிவிஷனல் கமிஷனராக ஒரு ஏதாச்சும் ஒரு துறைகளுக்கு உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த பிளேஸ்க்கு வரப்ப சேலரி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த பேசிக் பே அப்படிங்கிறது 182,200 ரூபாய் அப்படிங்கிறது அந்த பேசிக் பே அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு தோராயமாக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் 25-30 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆயிருக்கணும், சிவில் சர்வீஸில் நீங்கள் பாஸ் பண்ணி இந்த போஸ்டிங்கில் வந்து ஆயிருக்கணும். அதுக்கடுத்து லெவல் 16. இந்த லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஈக்குவலன்ட் ரேங்க் அப்படிங்கிறது கிடையாது, இந்த ரெண்டு போஸ்டிங்கும் ஈக்குவலன்ட் ரேங்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து கிடையாது. நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா வந்து அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரியை வந்து ஒர்க் பண்ணுவீங்க, கூடுதல் தலைமைச் செயலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த போஸ்டிங்கில் வந்து இருப்பீங்க. பேசிக் பே அப்படின்னு பார்க்குறப்ப 2,05,400 ரூபாய் அப்படிங்கிறது பேசிக் பே வந்து இருக்கும். இதோட அந்த அலவன்ஸ்லாம் வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து வரும், சேலரியாக வந்து வரும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 30-33 வயது வரைக்கும் சர்வீஸில் வந்து இருந்திருக்கணும், இந்த சர்வீஸில் வந்து இருந்திருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லெவல் 17. இது வந்து ஒரு பெரிய லெவல். இந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதாவது மத்திய அரசுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு முக்கியமான செக்டாருக்கு செக்ரட்டரியாக அவங்களால் வந்து இருக்க முடியும், முக்கியமான துறையோட செக்ரட்டரியாக செயலாளராக வந்து இருக்க முடியும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே. இதுவே மாநில அரசில் பார்க்குறப்ப தலைமைச் செயலாளராக சீஃப் செக்ரட்டரியாக இருக்க முடியும். ஒரு மாநிலமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க கண்ட்ரோலில் தான் வந்திருக்கும், அந்த நிர்வாகம் மாநில நிர்வாகம் அப்படிங்கிறது டைரெக்டாக யார் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர் இவங்க கண்ட்ரோலில் தான் வந்திருக்கும். இது மாவட்ட அளவில் இதுக்கு ஈக்குவலன்ட் ரேங்க் வந்து கிடையாது, மாவட்ட அளவில் வந்து கிடையாது. இதுக்கான சேலரி அப்படின்னு பார்க்குற பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே அப்படிங்கிறது 2,25,000 ரூபாய் அப்படிங்கிறது பேசிக் பே அப்படிங்கிறது இருக்கும். இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 34-36 வருடங்கள் அப்படிங்கிறது ஆகும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். அப்போ தான் நீங்கள் இந்த இடத்துக்கு உங்களால் வந்து போக முடியும். இருக்கிறதுலே ஹையஸ்ட் இந்தியாவிலேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் போனால் ஹையஸ்ட்டு ஐஏஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேபினட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம், கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நிர்வாகமே இவருடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் வந்து இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேலரி அப்படிங்கிறத விட இவங்களுக்கான பவராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கான பொறுப்புகள் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். இவங்களுக்கான சேலரி அப்படின்னு நம்ம குறிப்பாக பார்க்குறப்ப 2,50,000 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு சேலரி இருக்கும், ப்ளஸ் நிறைய அலவுன்ஸ்லாம் இவங்களுக்கு வந்து இருக்கும். இந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் அப்படிங்கிறது தேவைப்படும், 37+ இயர் சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த பிளேஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறலாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிளேஸ்க்கு உங்களால் வந்து போக முடியும். இந்த பிளேஸ்க்குலாம் போகணும், நான் வந்து ஒரு கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவாக ஆகணும் அப்படின்லாம் உங்களுக்கு எய்ம் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இளம் வயதிலேயே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடணும். ரொம்ப இளம் வயதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அந்த சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. இல்லாம இதுலயே நீங்க டைம்லாம் வேஸ்ட் பண்ணாம யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்க கரெக்டா பாஸ் பண்ணி சர்வீஸ்க்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு கேபினட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா உங்களால வந்து வர முடியும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை தாங்கக்கூடிய இடத்துக்கு உங்களால வந்து வர முடியும் சரிங்களா. ஸோ அதனால நல்லா வந்து படிங்க. இந்த காணொலி பார்க்குற எல்லாருக்குமே ட்ரீமாக என்ன இருக்கும், இந்த லபாஸ்னான்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸ்க்கு போகிறதா தான் வந்துருது இருக்கும். நீங்கள் என்ன சர்வீஸ் எடுத்தாலும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸு, ஃபாரின் சர்வீஸு, ஐஆர்எம்எஸ், அதுக்கடுத்து ரெவன்யூ சர்வீஸ், என்ன சர்வீஸ் எடுத்தாலும் உங்களுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு லபாஸ்னாக்கு நீங்கள் வந்து போவீங்க. அதுக்கடுத்து ரெஸ்பெக்டிவ் கேடர்ஸ்க்கு எல்லாமே வந்து போவாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நல்லா பண்ணுங்கள். நான் சொன்னபடி ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் பேசிக் சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா டிப்ஸாக நான் வந்து கொடுக்குறேன். சிலபஸ் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், என்சிஆர்டி புக்ஸு பேசிக்ஸுக்கு வந்து படிங்க. டெய்லியுமே நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் நீங்கள் வந்து படிங்க. யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தனியார் கோச்சி மையங்களில் போயிட்டு தனியார் பயிற்சி மையங்களில் போய் நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கட்டாயமாக கிடையாது. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பாருங்கள், நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பண்ணுங்கள். இளம் வயதிலேயே நாட்களை கடத்தாமல் ஈஸியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த சர்வீஸ்க்குள் வந்து வந்துருங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் போயிட்டு யூபிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி ஒரு புள்ளி வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா யூபிஎஸ்சி ஒரு டாட் வச்சு தமிழ் அப்படின்னு போட்டிங்க நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துடும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஃபஸ்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு மேக் பண்ணி வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, நல்லா படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.